வெயிலுக்கு வெள்ளரிக்காயை கடிச்சிக்கிட்டு போனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நெல்லங்காட்டுக்கு. நெல் விளைஞ்சி அறுவடைக்கு தயாராயிடுச்சு, அறுவடை பண்ண வண்டியும் வந்துருச்சு, ஓரம் சுத்தி அறுத்தும் போட்டாச்சு. இந்த மாதிரி நெல் இருக்கிற இயந்திரங்கள் எல்லாம் வரல அப்படின்னா இந்த காலத்துல எவனுமே சோறை நினைச்சு கூட பார்க்க முடியாது. பத்து பேர் சேர்ந்து நாலு நாள் பார்க்கக்கூடிய வேலையை இந்த வண்டி ரெண்டு மணி நேரத்துல முடிச்சுட்டு போயிருது. மனுஷன் அறுவடை பண்ணா நெல் சேதாரம் ஆகிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும், வண்டி அறுவடை பண்ணும் போது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இருந்தாலும் மனுஷன் நம்பினோம்னா விளைஞ்ச நெல் வீடு வந்து சேராது. சேதாரம் ஆனாலும் பரவாயில்ல, விளைஞ்ச நெல் வீடு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வண்டியை விட்டு அறுவடை பண்றோம். தண்ணி விட்டு வயலை ஓட்டி நாத்து நட்டு கொக்கு ஓட்டி மூணு மாசம் விளைய வச்ச நெல்லை வீட்டுல கொண்டுட்டு வந்து வச்சாதான் அந்த நெல்லை விளைய வச்ச விவசாயி மனசுல சந்தோஷம் பிறக்கும். விவசாயி மனசுல சந்தோஷம் பிறக்குதோ இல்லையோ, நாளைக்கு பசிக்குதுன்னு தட்டு எடுத்துக்கிட்டு போனா தட்டுல சோறு வரணும் இல்ல, அதுக்காகவாவது இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.